கத்திற்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. மனதில் புண்படுத்தப்பட்ட உணர்வு உண்டாவது எதினால்? சிங்கங்கள் என்னை காயப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக என்னில் களங்கமின்மை காணப்பட்டது. உமக்கு முன்பாகவும் ராஜாவே, நான் உம்மையும் புண்படுத்தியதில்லை. தானியேல் 2:22. சிங்கங்களின் கெபிக்குள் போடப்பட்ட தானியேல் எவ்விதத்திலும் காயமடையவில்லை என வேத வசனம் கூறுகிறது. காயப்படுத்தப்படுதல் என்ற வார்த்தை இவ்வசனத்தில் சரீர ரீதியாக உபயோகிக்கப்பட்டிருந்தாலும் நாம் இதை ஆவிக்குரிய ரீதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஜனங்களுக்கு புண்படுத்தப்பட்ட உணர்வு உண்டாவது எதினால்? முதலாவதாக, என்னில் களங்கமின்மை காணப்பட்டது என்று தானியேல் கூறுகிறார். தானியேல் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக களங்கமற்றவனாக காணப்பட்டபடியால் அவன் சேதப்படுத்தப்பட அல்லது காயப்படுத்தப்பட முடியவில்லை. நாம் மனதில் புண்பட்ட உணர்வுள்ளவர்களாயிருந்தால் நாம் களங்கமற்றவர்கள் அல்ல, நாம் குற்றமுள்ளவர்கள் என்பதையே அது நிரூபிக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக நோக்கும் போது ஒரு தேவ பிள்ளை கபடற்றவனாக, பளிங்கு போல துலாபாரமான சுவாபம் உள்ளவனாக இருந்தால் அவன் புண்பட்ட உணர்வுள்ளவனாயிருக்கவே முடியாது. இரண்டாவதாக, உமக்கு முன்பாகவும் ராஜாவே, உம்மையும் நான் புண்படுத்தியதில்லை என தானியேல் கூறுகிறான். ராஜாவை மனநோகம் செய்யாததால் அவன் தானும் தன் மனதில் காயப்படவில்லை. நமது சத்துருக்களையும் கூட புண்படுத்தாமல் அவர்களை சிநேகிக்க வேண்டும் என்றும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். மத்தேயு 5:44. மேலும், அவரில் விசுவாசமாயிருக்கும் சிறியவரில் ஒருவனுக்கு கூட இடரல் உண்டாக்க கூடாது என்றும் அவர் நம்மை எச்சரித்திருக்கிறார். மத்தேயு 18:6. ஏனெனில் அவ்விதம் செய்வதின் மூலம் நாம் தேவனையும் அவரது தூதர்களையும் துக்கப்படுத்தும் குற்றத்துக்கு ஆளாகிறோம். மூன்றாவதாக, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு காயமும் காணப்படவில்லை. தானியேல் 6:23. தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என நாம் விசுவாசித்தால் ஜனங்கள் நமக்கு விரோதமாக என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அது நம்மை பாதிக்காது. நாம் புண்பட்ட உணர்வு உள்ளவர்களாயிருப்பதற்கு பதிலாக தேவனை துதித்து மகிழ்வோம். ஆமேன்.